ஏன்னா கண்டிப்பாக அதோட டீத் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதோட அலிகேட்டர் காருக்கு பெரிய சைஸ் சிக்கனை கொடுத்துட்டாங்க. இது ரொம்பவுமே பெருசாக இருக்கு, பாதி பாதியாக கட் பண்ணிடணும். இது வந்து ரொம்பவுமே பெரிய இதாக கொடுத்துருக்காங்க, நம்ம பாதியாக கேட் ஃபிஷ் கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது சின்ன ரெட்டைலுக்கு இது பெரிய ரெட்டைலுக்கு இது ரெண்டுமே அலிகேட்டர். பெரிய அலிகேட்டருக்கு இதுவே கொடுத்துருவோம். இது ரெண்டும் இது பெரிய ரெட்டைலுக்கு ரெண்டு அலிகேட்டருக்காரு. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கீழே வந்ததையுமே பாருங்க, டைம் பார்த்து ஃபீட் பண்றோம். சம்டைம்ஸ் ஸ்பீடே வரலைன்னா இந்த மாதிரி ஃபீட் பண்ண மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபீட் பண்ண போறோம் இன்னைக்குன்னா, சிக்கன் பீஸே வந்து பெரிய சைஸாக கொடுக்க போறோம். இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா போன்லெஸ்ஸா ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு பீஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீ குடுக்குறியா என் ஃபீலிங்? ஓகே, பார்த்தீங்கன்னா நாலு பெரிய சைஸு, இதில் வந்து சின்னது வந்து சின்ன ரெட்டைலுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரெட்டைலுக்கு, இது பெரிய ரெட்டைல் கொடுத்துருவோம். இது நல்லா சதையாக இருக்கிறதுனால இது ஒரு அலிகேட்டர் இருக்கு, இதுவும் ஒரு அலிகேட்டர் இருக்கு. ஓகே, கரெக்டாக இந்த அலிகேட்டர் வந்துட்டு அப்படி ஃபீட் பண்ண போகிறோம். ஏய், இங்க இங்க இன்னும் வந்து
Bye bye. இதே ரெட்டையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பல் இல்லை, நம்மள வந்து அதை அட்டாக் பண்ணாது. பட் நம்ம அதை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அது கிழிச்சு விட்டுரும், அது வந்து கையை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறோம்னா எந்த ஃபிஷ் வந்து எப்படிங்கிறது நல்லா தெரியும். பிடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம அசால்ட்டாக சின்ன ஃபிஷ் தானே பிடிப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட் ஃபிஷ்ல வந்து முள் மாதிரியெல்லாம் இருக்கும், குத்திரும் கையை. ஸோ நமக்கு அது இன்ஜுரி ஆகி ப்ராப்ளம் பண்ணி விடுறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷஸ் வளர்க்குற போது இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம அதை பிடிக்கிறது ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா ஈவன் ரிட்டைல் தானே, அது என்ன பண்ணிடுவோம், கேட் ஃபிஷ்னு பிடிச்சோம்னா அது சில ஃபிஷ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி விட்ருவோம், பிடிக்கிறப்ப கையில் கிழிச்சு விட்ருவோம். அலிகேட்டர் கார் பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணணும், சம்டைம்ஸ் பைட் பண்ணிச்சுன்னா ரொம்ப சிவியராகவே டேமேஜ் ஆகும். ஃபிஷ்ஷஸ் பற்றி தெரிஞ்சு நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். நாலு பீஸ் சிக்கன், ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு பீஸ் கொடுத்தாச்சு. ஃபீடிங் முடிஞ்சு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் அண்ட் பெட்ஸ் பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிங் டிங் நெஞ்சாட்டோடைய பாட்டு நம் கட்டுப்பேன் டிங்.